அறுபதையும் சரி கட்டி போடக்கூடிய ஒரு வல்லமை யாருக்கு இருக்கு அப்படின்னா நிச்சயமாக எங்க கற்பனைக்கு மட்டும்தாங்க ஐயா இருக்கு. ஐயா, அந்த காலத்திலும் சரி இந்த காலத்திலயுமே சரி, ஒரு பெண்ணை வர்ணிப்பதற்கு எங்க கற்பனையை தவிர வேற வழியே இல்லைங்க. அழகா அந்த காலத்துல ஒரு பெண்மையை வர்ணிச்சு எங்களுடைய கவிஞர் தன்னுடைய பாடல் அழகா வெளியிடுறாரு. எப்படி தெரியுங்களா? செந்தமிழ் தேன் மொழியால் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியால், நிலாவென சிரிக்கும் மலர் கொடியால், பைங்கனி இதழில் பழரசம் தருவாள் பருகிட தலை குனிவாள். அவள் செந்தமிழ் தேன் மொழியால் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியால், நிலாவென சிரிக்கும் மலர் கொடியால். கண்களில் நீலம் அணிந்தவளோ, அதை கடலினில் கொண்டு கரைத்தவளோ, பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்ளும் பேரழகெல்லாம் படைத்தவளோ, அவள் செந்தமிழ் தேன் மொழியாள் நிலாவென சிரிக்கும் மலர்கொடியாள், நிலாவென சிரிக்கும் மலர்கொடியாள், பைங்கனி இதழில் பழரசம் தருவாள் பருகிட தலை குனிவாள். மாலையிட்ட மங்கையில் இந்த பாட்டுக்கு டான்ஸ் பாருங்கள், பள்ளிக்கூடத்தில் ட்ரில் செய்கிற மாதிரியே இருக்கேன். அவள் செந்தமிழ் தேன் மொழியால் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியால், அப்படியே மாஸ் ட்ரில் மாதிரியே ஆடிருப்பாங்க. அது இன்னொரு தடவை நீங்கள் டிவியில் பார்த்தா பாருங்களேன், அற்புதமாக இருக்கு. இப்படிப்பட்ட அற்புத கற்பனையால் மட்டும்தான் நடுவரவர்களை என்றைக்குமே எங்களுடைய திரைப்படத்தை வெற்றி திரைப்படமாக கொண்டு வர முடியும். ஒன்றுமில்லை நடுவரவர்களே, முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞரையா அவர்கள் தன்னுடைய கைவண்ணத்தால் இயற்றிய ஒரு படம், வெற்றி திரைப்படம், காலத்தால் அழிக்கப்பட முடியாத ஒரு திரைப்படம், காலத்தை வென்ற ஒரு திரைப்படம், பூம்புகார்னு ஒரு திரைப்படம் நடுவரவர்களே. அந்த திரைப்படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கோவலனும் கண்ணகியும் தன் கையில் இருக்க பொருட்களை எல்லாம் இழந்துட்டு வாணிகம் ஈட்டி பொருள் சம்பாதிக்கிறதுக்காக மதுரை மாநகரை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்ல காத்தடிக்குது. அந்த காத்தடிக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய மரங்களும் கொடிகளும் இலைகளும் அசைந்து கொண்டிருக்கின்றன. அந்த ஒரு இயல்பான ஒரு நிகழ்வை கூட என் கவிஞர் எவ்வளவு கற்பனையாக சொல்கிறார் என்று தெரியுமா? கோவலனும் கண்ணையும் மதுரை நகருக்குள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது அந்த செடி மரம் கொடியெல்லாம் ஆடிக்கொண்டிருக்கிறது. அப்போது என் கவிஞர் கூறுகிறார், ஐயோ கோவலன் கண்ணகி, தயவு செய்து மதுரை மாநகருக்குள் வந்து விடாதீர்கள், இங்கே வந்தால் நீங்கள் கொலையுண்டு உங்கள் வாழ்க்கையே இழந்து விடுவீர்கள் என்று சொல்லி அந்த செடிகளும் மரங்களும் கொடிகளும் தலையை அசைத்து அசைத்து வேண்டாம் வேண்டாம் என்று கூறியது என்று சொன்னால் அதுதாங்க எங்களோட கற்பனை. அதே திரைப்படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கோவலன் கொலையுண்ட செய்தி கேட்ட கண்ணகி, கற்புக்கரசியான கண்ணகி, என் கணவன் கள்ளன் அல்ல, அவன் நிரபராதி என்று சொல்லி இந்த வழக்கை பாண்டிய மன்னன் கிட்ட எடுத்துகிட்டு போய் எப்படியாவது வழக்குறிஞ்சு ஆடி என் கணவன் கள்வன் அல்ல என்பதை நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக பாண்டிய மன்னனுடைய அரசவையை தேடி போய்கிட்டு இருக்காங்க. அப்படி போய்கிட்டு இருக்க நேரம் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் மங்கக்கூடிய மாலை நேரம். அதை கூட என் கவிஞர் கற்பனையால் கூறுகிறார். என்னவென்று தெரியுமா? கண்ணகி ஆக்ரோஷமாக தலைமுறையை விரித்து விட்டு வந்து கொண்டிருக்கிறாள். ஐயோ அங்கு நடக்கவிருக்கும் விபரீதம் என்னவோ, அந்த விபரீதத்தை பார்க்கும் சக்தி எனக்கு கிடையாது என்று கூறி தன் கதிர்களை எல்லாம் சுருட்டி கொண்டு சூரியன் மலைக்கு பின்னால் சென்று ஒளிகிறான் என்று சொல்கிறாரே, இதுதான் நடுவரவர்களை எங்களுடைய கற்பனை. அதனாலதான் நடுவரவர்களை சொல்றேன், திரைப்படத்தின் வெற்றியை பெரிதும் தீர்மானிப்பது அற்புத கற்பனைன்னு சொல்லி. ஐயா ஒண்ணும் இல்லைங்க, இயந்திரம் அப்படின்றது என்ன தெரியுங்களா? மனுஷனோட வேலையை எது பாதியாக குறைச்சி கொடுக்குதோ அதுதான் இயந்திரம், அதுதான் மிஷின். ஆனால் அந்த மிஷின்குள்ளேயும் ஒரு இதயம் இருக்கும், அந்த இதயத்துக்குள்ளேயும் ஒரு காதல் வரும்னு சொன்னாங்க பார்த்தீங்களா? இன்றும் என்றுமே எங்களுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவங்க ஆக்ட் பண்ண எந்திரன் ஒரு திரைப்படம், அந்த திரைப்படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிஷினுக்கு லவ் வருது. எங்கேயாவது மிஷினுக்கு லவ் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா நடுவர் அவர்களே? ஆனா என்னுடைய கவிஞன் கொண்டு வராங்க, லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டா அப்புறம் எங்களுக்கு எல்லாம் பொண்ணு கிடைக்காச்சு, இளைஞர்களுக்கு பொண்ணு கிடைக்காம போயிரும். அந்த இயந்திரத்திற்குள்ளும் ஒரு காதல் வருகிறது. அந்த காதல் கதையை கூட அற்புதமாக சொல்கிறார் நடுவர் அவர்களே. எங்களுடைய ரஜினிகாந்த் சார் ஏகப்பட்ட திரைப்படங்கள் நடித்திருக்கிறார். நீங்கள் எல்லாம் சொல்லலாம் ரஜினிகாந்த் சார் வந்து ஒரு அனுபவம் மிக்கவர், அதனால் தான் அந்த திரைப்படம் வெற்றி பெற்றது என்று. ரஜினிகாந்த் சார் மிகப்பெரிய அனுபவம் மிக்கவர், நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் அதே திரைப்படத்து கூட இன்னும் ஒரு ரெண்டு மூணு திரைப்படத்தை எடுத்துக்கோங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா குசேலன் ஒரு திரைப்படம், அந்த திரைப்படம் நல்ல ஒரு கதைக்கரு கொண்ட ஒரு திரைப்படம், அனுபவம் மிக்கவர்களால் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். ஆனால் அந்த திரைப்படத்தையும் எங்களுடைய எந்திரன் திரைப்படத்தையும் ஒப்பிட்டு பாருங்கள், வெற்றி பெற்ற திரைப்படம் என்பது உங்களுக்கே தெரியும் நடுவர் அவர்களே.
ஆக ஒரு திரைப்படம் வெற்றியை பெரிதும் தீர்மானிப்பது எது என்று கேட்டீர்கள் என்று சொன்னால் எங்களுடைய அற்புத கற்பனையாக மட்டுமே இருக்க முடியும். ஐயா, நீங்க ஜில்லா திரைப்படம் பார்த்திருக்கீங்களா? ஜில்லா அதை பார்க்காம இருப்போம் ஐயா. இளைய தளபதி நடித்த படம்ல ஜில்லா பார்த்துருக்கேன். எதுக்கு கேட்டீங்க இப்போ? ஐயா, அதில் அழகாக எங்களுடைய கற்பனை கவிஞர் ஒரு பாட்டு எழுதிருப்பார், தெரியுங்களா? எனக்கு பிடிச்ச பாட்டை நான் பாடவா? பாடுங்க ஐயா. கண்டாங்கி கண்டாங்கி கட்டி வந்த பொண்ணு, கண்ணாலே கிறுக்கேத்த கஞ்சா வச்ச கண்ணு, உன் கண்ணுக்கு 500,000 தாரேண்டி, உன் நெஞ்சுக்கு சொத்தெழுதி தாரேண்டி. கண்டாங்கி கண்டாங்கி கட்டி வந்த பொண்ணு, கண்டாலே கிறுக்கே தூங்கஞ்சா வச்ச கண்ணு, இந்த கண்ணுக்கு 500,000 போதாது, ஏன் நெஞ்சுக்கு சொத்தெழுதி தீராது, தள்ளி நில்லையா. இந்த பாடலை 500,000 பத்தாதுன்னா நான் ரயில்வேல ஓட்ட போட்டு தான் கொள்ளையடிக்கணும். கொடுக்கறத வாங்கிட்டு பேசாமல் இருக்க வேண்டிய ஆனே, 500,000 பத்தாதுன்னா இப்போ ஓட்டை போட்டு கொள்ளையடிக்க தானே செய்வேன். அந்த பாடல் வரிகளை பாருங்க, முதல் வரியை பாருங்க, கண்டாங்கி கண்டாங்கி கட்டி வந்த பொண்ணு, ஒரு இயல்பான ஒரு வரியை என் கவிஞர் சொல்கிறார். அடுத்த வரியை எடுத்து பார்த்தீங்க என்றால், கண்டாங்கி கண்டாங்கி கட்டி வந்த பொண்ணு, கண்டாலே கிறுக்கேத்தும் கஞ்சா வச்ச கண்ணு, அந்த கண்ணுக்கு இதை தவிர ஒரு இயற்கையான ஒரு ஊமையை கொண்டு வர முடியுமாங்க ஐயா? இதுதான் எங்களுடைய கற்பனை அப்படின்னு சொல்கிறது. இதே போலவே பார்த்தீங்கன்னா, இன்னொரு தந்தை தன்னுடைய மகளை பார்த்து அழகாக வர்ணித்து பாடுறாரு, எப்படி தெரியுங்களா? வா வாயின் தேவதையே, புண்வாய் பேசும் தாரகையே, பொய் வாழ்வின் பூரணமே பெண் பூவேவா. கடைசியில் என்ன பாருங்க, தந்தைக்கும் தாயும் உதம் சூரந்ததம்மாயின் தங்கத்தை மார்போடு அணை கையிலே. இதுதாங்க எங்களுடைய கற்பனை. தந்தைக்கு கூட தாயமுதம் சுரக்கும் என் மகளை நெஞ்சோடு அள்ளி வாரிக்கொள்ளும் போதுன்னு ஒரு தகப்பன் சொல்றாருன்னு சொன்னா, இதுதாங்க எங்களுடைய கற்பனை. இந்த கற்பனையால மட்டும்தான் ஒவ்வொரு திரைப்படமுமே வெற்றி பெறுது. சாட்டை அப்படின்ற ஒரு திரைப்படத்தை நம்ம யாருமே மறந்திருக்க மாட்டோம். ஒரு வாதியார்னா எப்படி இருக்கணும், ஒரு வாதியார் எப்படி இருந்தால் மாணவன் எப்படி அவங்க கிட்ட ரியாக்ட் பண்ணுவான் அப்படின்றத அருமையா தத்ரூபமா எங்களுடைய கற்பனை நிறைந்த ஒரு படமா வந்து சமுத்திரக்கனி அவர்கள் காமிச்சிருப்பாரு. அதாவது, பிரைவேட் ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸால் மட்டும்தான் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு இணைப்பை வந்து உடைச்சிட்டு, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாலையும் சாதிக்க முடியும்னு உன கொண்டு வந்திருப்பாங்க. இன்றைக்கி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜில் லெக்சராக போய் ஒர்க் பண்ண போகிறேன். இன்றைக்கி அந்த கற்பனையான திரைப்படத்தை பார்த்து எனக்குள்ள ஒரு அனுபவத்தை கொண்டு வந்துக்கிறேன். டபுளும் நாளைக்கு இப்படி இருந்தால் தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நம்மக்கிட்ட இப்படி ரியாக்ட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு அனுபவத்தை கற்றுத்தருவதே என்னுடைய கற்பனை திரைப்படம் தான் நடுவர் அவர்களே. அதனால தான் நடுவர் அவர்களை சொல்கிறேன், நிச்சயமாக திரைப்படத்தின் வெற்றியை பெரிதும் தீர்மானிப்பது அற்புத கற்பனையே என சொல்லிக்கொண்டு நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இடம் அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.